குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஃபுட் ஸ்டைலில் உங்களுக்கு இன்னைக்கு செய்ய முறை உங்களுக்கு செய்யலான்னு கட்டலான்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நம்ம ஒரு பார்த்துருவோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 சிக்கன் பிரஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து சிக்கன் லெக் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து இது சிக்கன் பிரஸ் வந்து இது செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அது நம்ம வந்து மஷ்ரூம் செய்கிறதுக்கு, அந்த சாஸ் மஷ்ரூம் சாப் செய்கிறதுக்கு வந்து அந்த டாப் வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து கேன் மஷ்ரூம் இருந்தாலும் நீங்கள் பாய்க்கலாம், பட்டன் மஷ்ரூம். அதுக்கு தேவையான அடுத்தது வந்து சாப் கார்லி, அடுத்தது வந்து இது வந்து ஹோலன் அனியன், அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட். அடுத்த பொருளை பார்ப்போம். சிக்கன் மெரினேட் பண்ணுறதுக்கு வந்து கையன் பெப்பர் பவுடர், அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் அனியன் பவுடர், இது வந்து கார்லிக் பவுடர், கொஞ்சம் பிளாக் பெப்பர். இந்த சாஸுக்கு தேவையான குக்கிங் த்ரீ. இப்போ வந்து நம்ம வந்து நான் செய்கிற முறையை பாருங்கள். முதல்ல வந்து சிக்கன் பிரஸ்டில் வந்து நம்ம வந்து நல்லா மெரினேட் பண்ணிக்குவோம். மெரினேட் பண்ணிட்டு ஒரு கிரில் பண்ணிடணும். செய்யும் முறையை பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு அழகாக காட்டுறேன். இது இந்த சிக்கன் வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்ஸ் இந்த வாயில் வந்து நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுல நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் பிரஸ் வித் மஷ்ரூம் சாஸோட இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் லான்ச்சுக்கு வந்து ஒரு சிம்பிள் சாலட் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு தேவையான டொமேட்டோ, கியூகம்பர், சில்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அனியனு நீங்கள் ஃபாலோவாக பாருங்கள், நான் எப்படி செய்கிறது மட்டும் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அருமையான ஒரு இன்றைக்கி வந்து ஒரு டிஷ், வெஸ்டர்ன் ஸ்டைல் டிஷ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கிச்சன் போகலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் பஸ்லி பைக்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா வந்து பாட்டில்லையும் இருக்குது ட்ரை ஒன்று, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணிக்கலாம்.